எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை மரணங்கள். காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 92 நாட்கள் ஆகின்றன. இன்று வரை 25க்கும் அதிகமான மக்கள் வரிசைகளிலே உயிரிழந்துள்ளார்கள். எரிபொருள் இல்லாமல் உரிய நேரத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இன்று பல பேர் உயிரிழந்துள்ளார்கள். தன்னுடைய குடும்பத்தினை பாதுகாக்க முடியாமல் பல பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு 3 நேரம் உணவை வழங்க முடியாமல் எத்தனை தாய்மார்கள் வீட்டிலே அழுது புலம்பி மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருப்பார்கள். தன்னுடைய குழந்தைக்கும் மனைவியிற்கும் உணவுகளை பெற்றுக் கொடுக்க முடியாமல் வரிசைகளிலே நின்று எத்தனை தகப்பன்மார்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள். எல்லாம் இந்த பொருளாதார நெருக்கடி. ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பல நாட்களாக பல கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவித்து வந்திருக்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணமே விலையான முடிவுகளும் ராஜபக்சாக்களின் ஊழலுமே ஆகும். இன்று கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகியுள்ளார். மன்னிக்கவும், பதவியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்கலாம், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகியதற்கு பின் இந்த வரிசைகள் நின்றுவிடுமா, இந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து விடுமா, மக்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே உடனடியாக வரிசைகள் குறைந்து விடாது, உடனடியாக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாது, இந்த பொருளாதார நெருக்கடிகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படாது. ஆனால் தற்பொழுது மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலே ஊழலற்ற அரசொன்றை கட்டியெழுப்ப முடியும், எதிர்காலத்திலே ஊழலற்ற இலங்கை ஒன்றினை, தேசம் ஒன்றினை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. என்ற ஒரு நாள் நிச்சயமாக இலங்கை நாடானது, எங்களுடைய தாய் நாடானது மீண்டும் பழைய நிலைமையை அடையும் என்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நாம் எந்தவித தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கை ஒன்று போதும் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு. அத்தோடு இலங்கையின் போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் நாம் நன்றி கடன்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். 5 நாட்களுக்கு முன் ஒரு வீடியோவிலே குறிப்பிட்டிருந்தோம், இந்த போராட்டம் ஜூலை 9ஆம் தேதி நடைபெற இருக்கும் போராட்டம் வெற்றி அளிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பாதுகாப்பு படையினருடைய ஆதரவு மக்களுக்கு தேவை என்பதனை அந்த வீடியோவிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். எல்லா போலீசாரும் எல்லா இராணுவத்தினரும் மக்களுக்கு உதவி செய்யாவிடனும் அதிகளவான போலீசாரும் அதிகளவான இராணுவத்தினரும் இன்று மக்களுக்கு அவர்களால் முடியுமான உதவிகளை செய்துள்ளார்கள். அதிகமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியதுதான், நாங்கள் தடைகளை உடைத்தெறியும் பொழுது ராணுவ வீரர்கள் கூறினார்கள் எங்களை நீங்கள் தள்ளிவிட்டு உள்ளே நுழையுங்கள் என்று. இதைத்தான் அதிகமான போலீசாரும் கூறியிருக்கின்றார்கள். எனவே உண்மையில் அதிகளவான போலீசாரும் அதிகளவான இராணுவத்தினரும் மக்களுடைய பக்கம்தான் இன்று நின்றுள்ளார்கள். சாதாரணமாக 1-2 மணித்தியாலங்களில் ஜனாதிபதியினுடைய மாளிகையினை முற்றுகையிட முடியாது, ஆனால் இன்று முடிந்தது. உண்மையிலேயே போலீசாரும் இராணுவத்தினரும் மறைமுகமாக மக்களுக்கு உதவி செய்துள்ளார்கள். ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய தலைக்கவசத்தை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கிய காணொலி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சில ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மக்களுடன் மக்களாக ஒன்று சேர்ந்து மக்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டதையும் நீங்கள் சில காணொலிகளிலே பார்த்திருப்பீர்கள். ஆகவே மக்கள் பக்கம் நின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அத்தோடு 92 நாட்களாக இலங்கை மக்களினுடைய காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களுக்கு பக்கபலமாகவும் ஆணிபலமாகவும் இருந்தவர்கள் தான் இலங்கையினுடைய நீதித்துறையினர். நேற்றைய தினம் போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த வேளையிலும் அந்த ஊரடங்கானது நீதிக்கு புறம்பான ஊரடங்கு என்று மக்களை விழிப்புணர்வூற்றி இன்றைய தினம் மக்கள் கொழும்புக்கு வருவதற்கு பாரியதொரு ஏற்பாடுகளை இலங்கையினுடைய நீதித்துறை செய்திருந்தது. இதற்கு பின்னாலிருந்து உழைத்த இலங்கையினுடைய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தது மிக முக்கியமான விடயம் தான் மக்களினுடைய வருகை. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், வெற்றி தோல்வி என்பது 2வது விடயம், பங்கு பற்றுதலே 1வது விடயம் என்று நாம் கூறியிருந்தோம். பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பல துயரங்களுக்கு மத்தியிலும் கொழும்பை நோக்கி படையெடுத்திருந்தார்கள். கேஸ் கொண்டு செல்லும் வண்டிகளிலும் கண்டெய்னர்களிலும் இன்னும் பல முறைகளில் கொழும்பை நோக்கி படையெடுத்திருந்தார்கள். இன்றைய தினம் புகையிரதங்கள் பயணிப்பதற்கு இருக்கவே இல்லை. இருப்பினும் புகையிரத நிலையங்களிலே மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்காகவே பல புகையிரதம் ஆரம்பிக்க செய்தார்கள். சில உயிரத வண்டி ஓட்டுநர்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்காக மிதி வண்டிகளில் தங்களுடைய வீடுகளில் இருந்து புகையிரத நிலையங்களை நோக்கி சென்ற வீடியோக்களை நாம் அதிகமாக பார்த்திருந்தோம். உண்மையிலேயே இன்று மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டார்கள். தங்களுடைய உரிமையை, தங்களுடைய லட்சியங்களை வெற்றி கொள்வதற்காக இன்று மக்கள் அனைவரும் ஒன்றுபற்று செயற்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கொழும்பை நோக்கி படையெடுத்தார்கள். இந்த மக்கள் படையே இந்த வெற்றிக்கு மூல காரணமாக அமைந்தது. நிச்சயமாக இந்த வரலாறானது பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய வரலாறாகும். 92 நாட்களாக நடைபெற்ற காலி முகத்திடல் போராட்டக்களமும் பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய வரலாறாகும்.
இலங்கையினுடைய சட்டத்திட்டத்தின்படி ஜனாதிபதி பதவி விலகுவாராக இருந்தால் சபாநாயகர் தான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். பின்னர் பாராளுமன்றம் ஒன்று சேர்ந்து பிரதமரை தேர்வு செய்வார்கள். அத்தோடு இன்னும் 6 மாத காலங்களில் இலங்கையிலே ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டும். அந்த தேர்தல் ஒன்று நடைபெறும் வரை ஒரு சர்வகட்சி அரசு ஒன்று நிறுவப்பட வேண்டும். இந்த சர்வகட்சி அரசானது மக்களினுடைய நம்பிக்கையை வென்ற தலைவர்களால் உருவாக்கப்பட வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம் இன்னும் 6 மாத காலத்தினுள் எப்படியாவது தேர்தல் ஒன்றை நடத்தியே ஆக வேண்டும். ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நாட்டிலே தேர்தல் ஒன்றை நடத்துவது ஒரு சாதாரண விடயம் அல்ல, இலகுவான விடயமும் அல்ல. இருப்பினும் இலங்கை மக்களாகிய எங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். இன்னும் 6 மாத காலத்தினுள் இலங்கையிலே தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது கிடைத்திருப்பது வெற்றி அல்ல, வெற்றிக்கான பாதையை தாம் தற்பொழுது அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதையில் நாம் சரியான முறைகளை பயன்படுத்தி பல வியூகங்களுடன் முறையான ஒழுங்குமுறைகளுடன் பயணித்து பூர்ணமான வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு இனி இலங்கைக்கு சர்வதேசத்தினுடைய உதவிகளும் கிடைக்கும். சர்வதேசத்தினுடைய உதவிகளை பெற்றுக் கொள்வதற்குரிய எல்லா செயற்பாடுகளையும் எல்லா வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு மக்களாகிய நாம் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய இலங்கையர்கள் தங்களுடைய பணத்தினை டொலர்களை இலங்கை வங்கியினூடாக அனுப்பி இலங்கையினுடைய வங்கிகளை பலப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நாம் ஒன்றாக செயற்பட்டால் எம்மால் முடியும். இன்னும் ஓரிரு வருடங்களில் இலங்கையை எங்களுடைய தாய் நாட்டினை கட்டியெழுப்ப முடியும். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், நாம் இன்னும் முழுமையான வெற்றியை அடைந்து விடவில்லை. எதிர்வரப்போகின்ற தேர்தல் தான் இலங்கை மக்களினுடைய முழுமையான வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு தேர்தலாகும். மக்களுடைய இந்த எழுச்சி போராட்டங்கள் இலங்கையினுடைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. தற்போதைய அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலே வர இருக்கின்ற ஆட்சி பீடம் ஏற இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இலங்கை மக்கள் ஒரு தகுந்த பாடத்தினை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். எனவே இனிவரும் காலங்களில் அரசியல்வாதிகள் மக்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து செயற்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த மக்கள் எழுச்சிக்கு பிறகும் தேசிய பட்டியலினூடாக உள்ளே நுழைந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களும், பெசிலின் உதவியால் தேசிய பட்டியலினூடாக உள்ளே நுழைந்த தம்மிக பெரேரா அவர்களும் இந்த ஆட்சி பீடங்களில் மீண்டும் அமர்வதற்கு முயற்சித்தால் அது மீண்டும் மக்களினுடைய உணர்ச்சிகளை கிளப்பிவிடும் செயற்பாடாகவே அமையும். எனவே மக்களினுடைய உணர்ச்சிகளை மீண்டும் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சரியான முடிவை, ஒரு சரியான தீர்மானத்தினை எடுத்து நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏப்ரல் 9 தேதி காலிமுகத்திடத்திலே ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மே மாதம் 9 தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டார். ஜூன் மாதம் 9 தேதி பெசில் ராஜபக்ஷ அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டார். ஜூலை மாதம் 9 தேதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்த 9 என்ற இலக்கத்துக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அந்த 9 என்ற இலக்கத்திற்கு ஒரு பலமும் உள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற நேரம் காலை 8:45. குண்டு வெடிப்பின் பின்னர் புனித தேவாலயத்தின் கடிகாரம் இவ்வாறு தான் காட்சி அளித்தது. கடிகாரத்தின் 2 முட்களும் 9 என்ற இலக்கத்தை நோக்கித்தான் குறித்து காட்டிக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே கொன்று குவித்து அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த இந்த அரசினுடைய இறுதி காலத்தை தான் அந்த தேவாலயத்தினுடைய கடிகார முட்கள் அன்றே பிரதிபலித்திருக்கின்றன என்று என்ன தோன்றுகின்றது. ராஜபக்சாக்களுக்கு எதிராக அவர்களுடைய ஊழல்கள் தொடர்பாக, அவர்கள் நாட்டுக்கு செய்த துரோகங்கள் தொடர்பாக நான் பல காணொலிகளை பதிவிட்டுள்ளேன். ஒவ்வொரு காணொலிகளுக்கு பின்னாலும் நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம். அந்த பிரச்சனைகளை என்னால் இன்று வரை மறக்க முடியவில்லை. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை மிரட்டல்கள், இருப்பினும் இறைவனுடைய உதவியினால் என்னால் முடியுமான விழிப்புணர்வுகளை காணொலி வாயிலாக உங்களுக்கு தந்துள்ளேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அதிகமானோர் விமர்சித்திருந்தார்கள், இது ராஜபக்சாக்களுக்கு எதிரான யூடியூப் சேனல் என்று. ஆனால் உண்மை அவ்வாறல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும், அது சஜித் பிரேமதாசவாக இருந்தாலும் சரி, சரத் பொன்சேகாவாக இருந்தாலும் சரி, அனுரகுமார திசாநாயகவாக இருந்தாலும் சரி, பாட்டாளி சம்பிக்கர் அணவக்கவாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு நடுநிலையாக செயற்படும் ஊடகமாகவே இந்த யூடியூப் சேனல் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதற்காக இறைவனுடைய துணையும் மக்களாகிய உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்தும் இருக்கும் என நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.